அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, சரிங்களா, இந்த பூமியால் உண்டாகக்கூடிய முடுக்கம் ஜி, இது கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, இது மாறும். ரைட், இது ஏன் மாறுது, அந்த மாறுறதுக்கான பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத தான் என்ன செய்ய போகிறோம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த அப்சர்வேஷன்லேருந்து இது வந்துச்சு கேட்டிங்கன்னா, பூமியில் வடதுருவம் தென் துருவம்லாம் இருக்கு இல்லையா, தே ஆர் கால்ட் அஸ் நார்த் போல் சவுத் போல். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து என்ன இருக்குது, இந்த ஜி அதிகமாக இருக்குது. அதே அதே ஈக்குவேட்டார் வந்தீங்கன்னா ஜி என்னவாகுது, கம்மியாகுது. ஏன், அதை சுவாரஸ்யமான விஷயம் இல்லைங்களா, ஒரே பொருள் ஒரே விஷயம் இது, இந்த ஒரு பொருள் அதனுடைய ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி மட்டும் என்னாகுது, மாறுது. மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னால் அவனோட வெயிட்டு மாறும், மாஸ் இல்லை, மாஸ் இல்லை பிள்ளைகளா, அவங்களுடைய வெயிட்டு மாறும். ஏன், என்ன நடக்குது அப்படிங்கிறத அங்கே பார்க்க போகிறோம், சரிங்களா. அங்கே பாருங்கள், இதுதான் பூமின்னு வச்சுக்கோங்க பிள்ளைங்களா, இதுதான் பூமி, சரியா. இது வடதுருவம், இது தென் துருவம், நார்த் போல் திஸ் இஸ் சவுத் போல், ரைட். இதை சென்டராக வச்சு தான் எடுத்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இட் இஸ் ரிவால்விங், இட் இஸ் ரிவால்விங். இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ பூமி சுற்றும் பொழுது இந்த ஈக்குவேட்டார் பகுதி வேகமாக சுற்றுவதையும், ரைட், அது பாருங்கள் பெரிய பெரிய லென்த்து ஒரு தடவை சுற்றி முடியும் போது இங்கே இந்த தடவை யோசிச்சு பாருங்கள், சின்னது இவ்வளோ தான் சுற்றுது. அப்போ இதனுடைய லீனியர் வெலாசிட்டியும், இப்போ நான் எழுதுறதுக்கு ஒரு பேனை எடுத்துக்கலாமா, இங்கே பாருங்கள் அப்படின்னு கோடு போட்டு காமிச்சோன்னா பிள்ளைகள் புரியும்னு நினைக்கிறேன். இதனுடைய லீனியர் வெலாசிட்டியும் இதனுடைய சே இந்த இடத்துல இருக்குன்னா இதனுடைய அப்படி அப்படி சுற்றி அப்படி லீனியர் வெலாசிட்டி ஒன்றும் இல்லை. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பொருள்கள் இருந்துச்சுன்னா அந்த பொருள்களை பூமி உண்மையில் என்ன செய்ய விரும்பும்னா தூக்கி எறிய விரும்பும். ஏன்னா இந்த இடத்துல வேகமாக சுற்றுது, அதனுடைய வெலாசிட்டி அதிகமாக இருக்குது. அந்த வெலாசிட்டியால் உருவாகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ன்னு பேர். அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வச்சு சொல்லலாம், எம்வி ஸ்கொயர் பை ஆர்ன்னு சொல்லி, சரிங்களா. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த இடத்துல வேகங்கிறது மிக 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 அதிகமாக இருக்குது, ஆனால் இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல பொருள்கள் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால, அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு எதிராக இருக்கிறதுனால இந்த இடத்துல ஜி கம்மியாக இருக்கும், சரிங்களா. இந்த இடத்துல ஜி அதிகமாக இருக்கும். இந்த அங்கே காமிச்சிருக்கோம், என்ன காமிச்சிருக்கோம் கேட்டிங்கன்னா, அங்கே பாருங்கள் பிள்ளைகள் புரியிருக்கா, எஃப்ஜி இஸ் ஈக்குவல் எம் இன்ட்டு ஜி. ஸோ அப்போ ஜிங்கிறது என்னது, எஃப்ஜினா என்ன நடத்தணும், பூமியால் உண்டாகக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இதை வெயிட்டுன்னு சொல்லலாம், சரிங்களா. எஃப்ஜி டிவைட் பை எம். அப்போ என்ன தெரியுது, ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எஃப்ஜி. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃப்ஜி என்ன ஆயிடுது, ஆ ஓகே, இந்த இடத்துல எப்படி இருக்குது, எஃப்ஜி கம்மியாக இருக்குது, இந்த இடத்துல எஃப்ஜி என்னவாக இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல வரும்போது கிராவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், இந்த இடத்துல கிராவிட்டி குறைவாக இருக்கும். இது லேட்டிடியூட், இந்த இந்த கோடுகளுக்கு என்ன பேர் பிள்ளைங்களா, லேட்டிடியூடு. இந்த லேட்டிடியூடு மாற 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 எது மாறிக்கிட்டே போகுது, இங்கே பாருங்கள் லேட்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக, இதுதான் லேட்டிடியூட், லேட்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக கிராவிட்டி அதிகரிச்சுக்கிட்டே போகும். இது ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். செகண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, இப்போ இதுதான் பூமின்னு வச்சுக்கோங்க, ரைட். ஒரு பொருள் பூமிக்கு கீழேயும் போயிடலாம், ஒரு பொருள் பூமிக்கு மேலேயும் போயிடலாம். சப்போஸ் பூமிக்கு மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம எழுதுறக்கு என்ன செஞ்சுக்கலாம், மேலே வச்சு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, பூமியால் உண்டாகக்கூடிய ஃபோர்ஸ் எஃப்ஜி டியூ டு கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு ஜி, இது கான்ஸ்டன்ட்டு, மாஸ் ஆஃப் தி எர்த் இன்டு மாஸ் ஆஃப் தட் பாடி டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் மேலே போக போகங்க பாருங்கள், ஓகே, நீங்கள் இந்த மேலே போக போக இந்த ஆர் என்னாகிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த ஆர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எஃப்ஜி என்னாகும், ரெடியூஸ் ஆகும், சரிங்களா. அது அது எஃப்ஜி ரெடியூஸ் ஆச்சுன்னா ஜி ரெடியூஸ் ஆகும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுக்கான எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது உங்களுக்கு டெரிவேஷன் வேண்டாம், நீங்கள் அடுத்த வருஷம் என்ன செய்வீங்க, ப்ளஸ் ஒனில் படிப்பீங்க, இப்போ ரிசல்ட்டு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜிஹெச் கிராவிட்டி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் ஏ ஹைட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜி இன் டூ ஒன் மைனஸ் டூ ஹெச் டிவைட் பை ஆர். அப்போ மேலே போக 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 கிராவிட்டி ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் கீழே வருதுன்னு வச்சுக்கோமே, இதை கொஞ்சம் பிள்ளைங்க கவனமாக கவனிக்கணும் பிள்ளைங்களா, அங்கே பாருங்கள். சப்போஸ் இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னென்னா, இப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த இடத்துக்கு அப்படி அழகாக ஒரு முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக வட்டம் போடுறேன், சரிங்களா. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருளை, பூமியோட இந்த பகுதி இருக்குது பாருங்கள்,
இந்த பகுதி எல்லாமே இங்கே பாருங்கள், கொஞ்சம் 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 நுட்பமாக கவனிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். இங்கே தான் இந்த பொருள் எம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பகுதி எல்லாம் மேல் நோக்கி இழுக்கும், இந்த பகுதி எல்லாம் கீழ் நோக்கி இழுக்கும். மேல் நோக்கி இழுக்கக்கூடிய பகுதிகள் சே ஒரு 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 ரஃபாக பிரிக்கிறேன்னு வச்சுக்கோமே, சிறிய அளவாக இருக்குது. கீழ் நோக்கி இருக்கக்கூடிய பகுதி அதிகமாக இருக்குது. ஆனால் மேல் நோக்கி இழுக்கக்கூடிய இந்த பூமியோடைய இந்த கிரஸ்ட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்குது, ஆனால் இந்த கிரஸ்ட்டு தூரத்தில் இருக்குது. அதனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றை ஒன்றை பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய இந்த பகுதி தான், நம்ம கலர் மாற்றிக்கலாமா? ஓகே, பிள்ளைகளுக்கு புரியறதுக்காக உள்ளே இருக்கக்கூடிய இந்த கலருமே டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே, ஸோ ஐ டேக் சே இந்த கலர். இந்த பகுதி மட்டும்தான், இந்த பகுதி மட்டும்தான் இந்த பொருளை உள்ளே இழுக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். சரிங்களா? அப்போ உள்ளே போக போகவும் கிராவிட்டி குறையும். அதுக்கான எக்ஸ்பிரஷன் நாங்கள் கொடுத்துருக்காங்க, ஜிடி இஸ் ஈக்குவல் டு ஜி இன்டூ ஒன் மைனஸ் டி பை ஆர். இந்த ரெண்டையும் இங்கே கருவாக காமிச்சிருக்காங்க பாருங்கள், இங்கே ரெண்டையுமே அதை கருவாக காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் வந்து பூமியோடைய மேற்பரப்பு. சரிங்களா? நீங்கள் பூமியோடைக்கு கீழே போக 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 இங்கே பாருங்கள் கிராவிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனோட சென்டருக்கு போயிட்டிங்கன்னா ஜீரோவாயிரும். இது பூமியோட மேலே, பூமிக்கு மேலே போக 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 கிராவிட்டி எப்படி குறையுது. சரிங்களா? இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதை உங்கள் நோட்புக்கில் குறித்து வச்சுக்கோங்க. ரைட், ஏதாவது ப்ராப்ளம் கேட்டால் எக்ஸாமில் கேட்டாங்களாவோ இல்லை உங்களுக்கு அஸ் அ ஸ்டூடெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு தெரியணும். சரிங்களா? சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க பிள்ளைகளா. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.